வாங்க கியோஃபார்க்குள்ள அப்படியே நீங்க வந்து கண்ணை மூடிக்கோங்க. உங்க மனசுல ஆள் மனசுல ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் வந்து ஒரு வலியை கொடுக்குது, ஒரு வேதனையை கொடுக்குது. ஸோ அந்த பாதிப்பை சொல்றதுக்கு இசை தான் வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப அந்த இசை வந்து நீளமா ஒரு 6-7 நிமிஷம் டப டப டபான்னு வாசிச்சு அந்த பாதிப்பு என்னன்னு சொல்லலாமா இல்ல 10 செகண்ட்ல சொல்லலாமா? ராஜா சார் 10 செகண்டை சூஸ் பண்ணாரு. ஒவ்வொரு வாட்டியும் மனசுக்குள்ளே அந்த பாதிப்பு வரும்பொழுது பின்னாடி கேட்குற அந்த ஒரே ஒரு ஒரு லாங் லாஸ்ட் ஹம்மிங் ஒன்று, ஏஹே ஓஹோ, அவ்வளோதாங்க. அதே தான் இன்றைக்கி கியோஃபாரோடைய பாட்டு. தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் அப்படின்னு உல்லாச பறவைகளில் வந்தது என்ன நினச்சி எழுதினாரோ பஞ்சவர்ணாச்சரம் சார். உண்மையாகவே இந்த பாடல் ஒரு தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல். ஏன்னா இதை கேட்டாலும் போதும், இளை நெஞ்சங்கள் வாழும். பாடினது நம்ம ஜென்சி அம்மா. ஃப்ளூட்டு, ரிதம், ஒரு கொட்டாங்குச்சி வயலின், அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் சிந்து, கொஞ்சம் இது, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஆர்கெஸ்ட்ரேஷனில் அந்த ஃப்ளாஷ்பேக்கோட வலியை காட்டுறதுக்கு, ஆனால் அவ்வளவு ஹெவியாக இருக்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்டால் அவ்வளவு ஹெவியாக இருக்கும். இந்த பாட்டுக்குள்ளே எங்கெல்லாம் கிராமியம் வரும், அந்த ஒவ்வொரு வாட்டி கொட்டாங்குச்சி வயலின் கேட்கும்போதும் கிராமியம் வரும். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் பேக்ரவுண்ட் ஓப்பனிங்கில் வருமே இந்த கொட்டாங்குச்சி வயலின்லாம் கேட்டால் கிராமம் கேட்கும். ஈரி ஃபீலிங் வேணும். இங்கே கேட்டால் மட்டும் இல்லை, எப்போ வாழ்க்கையில் கேட்டாலும் வரணும் அந்த ஈரி ஃபீலிங். அந்த டபுள் பேஸ் ஃப்ளூட்டு கொடுக்கும். அந்த ஃப்ளூட்டுக்கு ஒரு ஃபோக் ஃப்ளேவர் இருக்குது, அது கிடைக்கும். தலாலலா தலாலலாலாலா, அழகான ஒரு ஃபோக் ஃப்ளேவரும் வரும். இந்த பாட்டுக்குள்ளேயே 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. காதல் முதல்ல ஆரம்பிக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் காதல் கணிஞ்சது ஒன்று. அந்த காதல் கணிஞ்சதை கூட ஃபோக் டேஸ்ட்லேயே சொல்லியிருப்பார். தந்தானான தந்தானான தந்தானானா, அந்த இடத்துல தான் காதல் கணிஞ்சு வரும். இந்த பாட்டுடைய ஹைலைட்டே சரணம் தாங்க. அந்த ஹைலைட்டுக்கு காரணம் ஜென்சி அம்மா தான். ஏன்னா அவங்க சிந்தாழம் பூவை கொண்டு அப்படின்னு எடுக்கிறதுலையே நமக்கு பாதி மனசு காணாமல் போயிடும். ஆனால் அந்த அடுத்த லைனில் ராஜா சாரோட டியூன் அவங்க ரசிக்கிற அழகு இருக்கேன். சிங்காரம் பண்ணி கொண்டு, ஆ, சிங்காரம் பண்ணி கொண்டுங்கும் போது அந்த அந்த வார்த்தைக்கெல்லாம் அவங்க சிங்காரம் பண்ணியிருப்பாங்க. பாராட்டவா சீராட்டவா, இந்த டியூனே அழகு. ஆனால் அந்த டியூனுக்கு பின்னாடி அப்படின்னு ஒன்று கேட்கும். அன்னைக்கு கேட்கலையா, இன்னைக்கு கேட்கும். ஏன் அந்த இடம் கேட்கும் போது நம்ம மனசு கனத்து போகுதுன்னா, பின்னாடி கேட்குற இந்த ஒரு அழகான ஒரு கண்ணுக்கு தெரிச்சி காதுக்கு கேட்காத ஒரு ஹார்மோனி தான் இந்த அந்த இடத்த அந்த அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. சரணம் முடிக்கும் போது எப்பவுமே ராஜா சார் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வைப்பார். தாலாலா, அந்த இடம் வரும்போது எப்படியும் முடிக்க போகிறாரு, இந்த சரணத்தை எப்படி முடிக்க போகிறாரு அப்படின்னு இருக்கும். பாடி ஆடுவோம், எப்படி அங்கே அந்த டியூன் இப்படி அலப்பாயுதோ அந்த மாதிரி நம்ம மனசும் இந்த டியூனை கேட்கும்போது அப்படி ஒரு அலப்பாயும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மெலன்கலிக் டியூன், பியூட்டிஃபுல் மெலன்கலிக் மெலடி இந்த தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல். இந்த தெய்வீக ராகத்தை நிஜமாவே தெவிட்டாத தெள்ளமுது மாதிரி சுஷ்மிதா பாடியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாடின அந்த பாவத்துடைய அழகு இருக்கே. சுஷ்மிதா இன்னைக்கு இந்த பாட்டை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க, இன்க்ளூடிங் த ஹார்மனிஸ் அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க சுஷ்மிதா உங்களுக்காக. வாய்ஸுக்கு அடுத்தது இந்த பாட்டில் நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஃப்ளூட்டு தானே. அந்த ஃப்ளூட்டை இன்றைக்கி செல்வா என்ன, அது எஸ்பெஷலி இந்த டபுள் பேஸ் ஃப்ளூட்டு கேட்டு பாருங்க, ஆஹா, அட்டகாசமாக வாசிச்சிருக்காரு. இந்த பாட்டில் என்னெல்லாம் கிட்டார் இருக்குது, லீடு இருக்கா, எலக்ட்ரிக் இருக்கா, பேஸ் இருக்கா, எல்லாத்தையும் நான் வாசிக்கிறேன்னு சொல்லி கார்த்திக் இன்னைக்கு ஒரு அப்படி ஒரு பல்வேறு அவதாரம் எடுத்து உங்களை அசத்தியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபோக் வயலின், அது வாசிக்கிறதுக்கு ரங்கப்பிரியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டகாசமான ஃபோக் ரிதம் வாசிக்கிறதுக்கு நம்ம வெங்கட் இருக்காரு. இவ்வளோ பேர் இருந்தாலும் ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு மேக்ஸிமம் வேலை ஷாம் பெஞ்சமினுக்கு தான். அவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து அப்படி ஒரு பிரமாதமான ப்ரோக்ராமிங் ஷாம் பெஞ்சமின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு 30-40 வருஷத்துக்கு கண்ணை விட்டு அகலாத காட்சி அமைப்பை சிவா உங்களுக்காக படைக்கிறாரு. அதனால நீங்கள் கேட்டு கிறங்குங்க. Thank you.
என்ன ஒரு ஃபேட் அவுட் பார்த்தீங்களா, அந்த ஃபேட் அவுட்டில் கூட அந்த ஹம்மிங் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், வால் பிடிச்ச மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பாட்டை கே ஒரிஜினல் கேட்டாலும் சரி, இன்றைக்கி நம்ம ரீக்ரியேஷன் கேட்டாலும் சரி, படுத்து தூங்கும்போது காதுக்குள்ளே ஏஹே ஓஹோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஹாண்ட் தாங்க இசையோட சக்ஸஸ். இது வந்து அந்த ஃபஸ்ட்டு 10 செகண்டில் வந்துருச்சுல்ல, அவ்வளோதான், அதுதான் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ராஜா சார் பண்ணது இந்த பாட்டில். மற்றது எல்லாமே அவருக்கு ஓகே போனால் போகிறது வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சக்கரை வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தேன் வச்சுக்கோங்கன்னு கொடுத்த மாதிரி போனஸ் தான். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் இந்த தெய்வீக ராகம். இது நம்ம கியூஃபாரில் கேட்டது எனக்கு பர்சனல் ஃபேவரட், வந்த ஒரு சந்தோஷம். கியூஃபார் 600 அப்படின்னு ஒரு டார்கெட்டை வச்சு நாங்கள் ரொம்ப தைரியமாக வெற்றிநட போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கியூஃபாருங்கிறது எங்கள் மியூசிஷியன்ஸ் நடத்துகிற ஒரு இயக்கம் இல்லை, இது மக்கள் இயக்கம். நீங்கள் தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இது 600 தொடுதா, 600 தாண்டி போகுதா, இல்லை 600 நிற்குதா, எல்லாமே நீங்கள் காட்டுற அன்பிலையும் ஆதரவிலையும் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எதை நம்பியும் இல்லை. ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது, ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஆனால் அதுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக எப்பவும் கியூஃபாரை வச்சுக்கோங்க. மக்கள் இயக்கமாகவே இது தொடரும். வேறு யாருடைய உதவியும் நாங்கள் நாடவே போகிறதில்ல கடைசி வரைக்கும்.
ஓகே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாட்டு வராது, ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் சந்திப்போமா? நிச்சயமாக சந்திப்போம். ஏங்க, கியோஃபார் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கும். நாங்கள் எல்லாரும் லண்டனில் இருந்தாலும் கியோஃபார் உங்களை தேடி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு டான்னு வந்துடும். நாங்கள் எல்லோரும் லண்டனுக்கு கடல் கடந்து நாத வினோதம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு பெரிய குழு போகிறோம், எல்லோரும் உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவங்க. நல்லபடியாக நிகழ்ச்சி நடக்கணும், எல்லோரும் பாராட்டணும், எல்லார் மனசையும் போய் தொடணும் அப்படின்னு உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிளஸ்ஸிங் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, நாங்கள் பிரமாதமாக நிகழ்ச்சி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை நீங்கள் கேட்க போகிற பாட்டு என்ன பாட்டாக இருக்கும்? ஒரு அட்டகாசமான பிளாக் அண்ட் ஒயிட் சாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. அது ஒரு நிஜ ஜோடியே பாடினா எப்படி இருக்கும்? நம்ம கியூஃபாரை பொறுத்த வரைக்கும் நிஜ ஜோடிங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டுக்காக நீங்க எல்லாரும் காத்துட்டுருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த கிளாசிக் கூட நான் உங்களை நிச்சயமா சந்திப்பேன். லண்டன் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி, வெள்ளிக்கிழமை சந்திப்போம்.